ஸ்ரீகுருப்போ நம பரமகுருப்போ நம ஸ்ரீமதானந்தீர்த்தமாதாச்சாரியகுருப்போ நம ஓராத்திராய கவிநாதம் ராமாய ராமச்சந்திராய ராமச்சந்திராய விதசே ரகுநாதாய நாதாய கல்யாணாத்பதகாத்ராய கவிதார்த்தப்ரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீநிவாசாய தே நமஃ ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய விதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஃ கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஃ ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேத்யோபதேது தஸ்ய நிஸ்ஸரதேவாணி ஜங்குரண்யா ப்ரவாகவத் புத்திர்பலம் யசோத்தைர்யம் நிர்பயத்வம் மரோகதாமதார்த்யம் வக்கடுத்வம் ச ஹரோமத் ஸ்மரணாத் பவேத். அபிரமம் பங்கரகிதம் அஜடம் விமலம் சதா ஆனந்ததீர்த்தமதுலம் பதே சாபத்ரயாபகம் சித்ரைஹி பதைஷ்ச கம்பீரைஹி வக்கே மாணயபண்டிதைஹி குருபாவம் நிர்ஜயந்தி பாதி ஸ்ரீ ஜெயதீர்த்தவாக் சம்பந்தே நரசிம்மதீர்த்தநிலையம் ஸ்ரீவியாசராட்பூரிதம் தியாயந்தம் மனசா நரசிம்மசரணம் ஸ்ரீபாதராஜம் குரும் அத்தியகல்பிதகல்போயம் பிரத்யத்யகதகேசரி ஸ்ரீவியாசதீர்த்தகுருர்போயாத் அஸ்மதிஷ்டார்த்தசித்தயே அபோ வித்யா விரக்த்யாதி சத்குணோட்டாகரானகம் வாதிராஜகுருன் வந்தே ஹயக்ரீவபதாஶ்ரயான் பக்தானாம் மானசாம் போஜபானவே காமதேனவே நமதாம் கல்பதரவே ஜிகீந்திரகுரவே நம பாவபோதகிருதம் சேவே ரகுத்தம மகாகுரும் சிஷ்ய சிஷ்ய சிஷ்யாத்யாஹ டிப்பண்யாச்சாரிய சம்ஹிதாஹ குஷாக்ரமதயே பாணத்யுதயே வாதிவீதயே ஆராதித ஸ்ரீபதயே ஸ்ரீசுதீந்திரயதயே நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய தவஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே ஆபாதமூலிபரியந்தம் குருணாம் ஆக்ருதிம் ஸ்மரேதேன விக்னாஹ ப்ரணஷ்யந்தி சித்யந்தி ச மனோரதாஹ ஸ்ரீ குருப்யோ நமஃ. ஹரி ஓம். இந்த ஒரு புண்ணியகரமான காலம் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தியினுடைய சன்னிதானம் விழுப்புரத்திலே விசேஷமான சன்னிதானம் இருக்கக்கூடிய இந்த ஒரு தேவாலயத்திலே லட்சதீப உற்சவம் விமரிசையாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பருவ காலத்திலே இது ஒரு 100வது வருஷம் அப்படின்னு பாரம்பரியமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு சன்னிதானம் ஒரு க்ஷேத்திரம் இந்த ஒரு தேவாலயத்திலே இன்றைய தினம் நாளைக்கு விஷு புண்ணிய காலம் சித்திரை 1 வருஷ பிறப்பு குரோதினாம சம்வத்சரம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பருவ காலம் இந்த ஒரு காலத்தில் இன்றைக்கு அந்த ஹனுமானுடைய சன்னிதானத்தில் ஆஞ்சநேயருடைய விசேஷமான சன்னிதானத்தில் இன்றைக்கு இந்த ஒரு சிறியதான ஒரு உபன்யாசம் அந்த ஹனுமானுடைய மகிமைகளை சகலம் அருளும் சகலகலா வல்லவன் ஹனுமான் அப்படிங்கிற தலைப்பிலே பார்க்க போகிறோம். சகலமும் அருளும் அவன் சகலகலா வல்லவன். நாம் யார் யாரையும் சகலகலா வல்லவன் பேர் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். உண்மையான சகலகலா வல்லவன் தான் அவர் ஹனுமான் ஆஞ்சநேயர் தான். ஏன்னா ஆஞ்சநேயருடைய தியான ஸ்லோகம் நமக்கு சொல்றது எப்பேற்பட்டவர் அந்த ஹனுமான் அப்படின்னால் அவரை ஸ்மரணை செய்வதனாலேயே அவரை தியானிப்பதனாலேயே அவரை நினைப்பதனாலேயே அவ்வளவும் கிடைக்குமா என்னென்ன கிடைக்கும்னா பெரிய லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கா. புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா மதாத்யம் வாக்படுத்தம் ஹனும ஸ்மரணா பவேத். ஆஞ்சநேயரை ஸ்மரணை செய்வதன் மாத்திரத்தினாலேயே அந்த ஒரு ஹனுமானை நினைப்பதனாலேயே நமக்கு என்னென்ன கிடைக்கும் புத்தி நல்ல ஒரு புத்தி பலம் யசஸ்து புகழ் புத்திர்பலம் யசோ தைரியம் நல்ல ஒரு தைரியம்
நிர்பயத்துவம், தைரியம் வந்திருக்கிறதுனாலே நிர்பயம்னா பயம் இல்லாத ஒரு தன்மை, ஒரு ஆளுமை. அரோகதா, வியாதிகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு சௌக்கியம், சம்பத்து. அஜாத்தியம் வாக்படுத்தம் ஹனுமத் ஸ்மரணாத்பவேது, வாக்படுத்தம் தான் நல்ல ஒரு வாக்கு வன்மை. இத்தனையும் ஸ்மரணை செய்வதனாலே கிடைக்குமா? இத்தனையும் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா அவர் எப்பேற்பட்டவர் பார்க்கணும். நாம் ஒரு இடத்துக்கு போறோம், டொனேஷன் வாங்கறதுக்கு கேட்கிறோம், போறவர் ஒரு கோடி செக் கொடுக்குறாரு. ஆசிரியருக்கு பெரிய உற்சவம் செய்திருக்கோம், ஒரு கோடி செக் கொடுக்குறாருன்னா கொடுக்குறவர் எப்பேற்பட்ட கோடீஸ்வரா இருக்கணும், அவர் பெரிய பில்லியனியரா இருக்கணுமா, இல்ல பில்லியன் டாலர் சொத்து இருக்கக்கூடிய பெரிய கோடீஸ்வரர் இல்ல, இல்ல பில்லியன் டாலர் அப்பேற்பட்ட பெரிய சம்பத்து இருக்கிறவராக இருந்தால்தான் ஒரு கோடி சொத்து கொடுப்பார். பாஞ்சனையர் ஸ்மரணை பெறுவதனாலேயே புத்தி, புகழ், தைரியம், வியாதியற்ற ஒரு தன்மை, நல்ல வாக்கு வன்மை, இத்தனையும் கொடுக்கிறார் என்றால் அவர் எப்பேற்பட்ட ஆளுமை, எப்பேற்பட்ட சம்பத் அவரிடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலேயே சகலகலா வல்லவன் அவர்னு சொல்றோம். ஏன்னா சகலமும் அருள்மகனும் கூட. நம்ம என்ன அப்படின்னா எல்லாம் சகலகலா வல்லவன், நம்ம என்ன எல்லாம் இருக்கும், ஆனால் கொடுத்துக்கணும் சொல்றது. அவர் அப்படி இல்லை, அவர் எப்பேற்பட்ட தயாள குணம், அப்படி கருணாமூர்த்தினால் அவர்கிட்ட எல்லாமும் இருக்கு. கேட்பவருக்கு அவரவரின் தகுதியை இருந்து எல்லாத்தையும் கொடுப்பவரும் அவர். அவர் எல்லாம் உடையவர், சகலகலா வல்லவன் எப்படின்னு பார்க்க போறோம். சகலகலா சகலமும் அருள்பவர் எப்படின்னு பார்க்க போறோம். அவருடைய சரித்திரத்தை ராமாயணத்தில் எடுத்துட்டோம்னா ஹனுமானாக அவதரித்தவர் அவர் வாயு பகவான், முக்கிய பிராணர். வாயு பகவான் முக்கிய பிராணர் அப்படிங்கிறவர் ஜீவர்களிலே ஒத்தவர். ஜீவர்கள் நம்மை போல புணர்ப்பி ஜனனம், புணர்ப்பி மரணம் இருக்கிறவர்கள் எல்லாம், பிறப்பும் இறப்பும் உடையவர்கள் எல்லாம் ஜீவராசிகள். இந்த ஜீவராசிகளுக்கு அப்பாற்பட்ட பரமாத்மானா ஸ்ரீமன் நாராயணன், அவனே ராமச்சந்திரன் மூர்த்தி. அப்போ ஜீவர்களிலே ஒத்தவர், ஃபர்ஸ்ட் ரேங்க் கிரேட் யாருன்னா ஆஞ்சநேயரா, முக்கிய பிராணர். அந்த முக்கிய பிராணருடைய தகுதி எப்பேற்பட்டதுனால் அவரை முன்னாலே பிரம்ம பதவிக்கு வரக்கூடிய தகுதி உடையவர் சொல்றார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் வாயு பகவான் மூன்று அவதாரங்களை எடுக்கிறார். அதனுடைய முதல் அவதாரம் அப்படின்னா பிரதமோ அனுமான் நாம, த்விதியோ பீம ஏவச்ச, பூர்ண பிரஜஸ்ததி யஸ்து பகவத் காரிய சாதகா அப்படின்னு சொல்றோம். மூன்று அவதாரங்களை எடுத்தவர் அந்த முக்கிய பிராணர் வாயு பகவான் அப்படின்னு சொல்றார். மூன்று அவதாரங்களை எடுத்தார்னால் திரேதா யுகத்திலே ராமனுக்கு சேவை செய்வதற்காக அனுமானாக அவருடைய அவதாரம், துவாபர யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சேவை செய்வதற்காக பாண்டவர்களிலே பலசாலியான பீமனாக அவதாரம், இந்த கலியுகத்திலே அவரே ஸ்ரீமன் மத்வாச்சாரியாராக மூன்றாவது அவதாரம் எடுத்திருக்கார். மூன்று அவதாரங்களை எடுத்தவர் முக்கிய பிராணர் அப்படின்னு. நாம் என்ன பிறக்கணும் தான், நம்முடைய பிறப்பு எதை பொறுத்துன்னா நாம் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து. எவ்வளவு பாவம் எவ்வளவு புண்ணியத்தை பொறுத்து பகவான் என்ன செய்யறான்னா பிறப்பு கொடுக்குறாங்க. அந்த பிறப்புல நாம் எவ்வளவு புண்ணியம் நிறைய இருந்தால் சுகம் அனுபவிக்கிறோம், பாவங்கள் இருந்தால் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், ரெண்டு சேர்த்து மிக்ஸ்டு. ஆனால் ஆச்சரியர் அவதாரம் செய்திருக்கார் முக்கிய பிராணர் வாயு பகவானுடைய அவதாரம் தான், அது பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்காக எடுத்த அவதாரம் அல்ல. பகவத் காரிய சாதகா, பகவானான ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒவ்வொரு அவதாரங்களிலும் அந்த நாராயணனுக்கு சேவை செய்வதற்காகவே அவதரித்தவர் முக்கிய பிராணர். அவருடைய அவதாரம் ஆச்சரியராக ராமனுக்கு சேவை செய்வதற்காக அவதாரம். அதுலேயே அவருடைய எப்பேற்பட்ட வல்லவன் அப்படிங்கிறது அவருடைய அவதார நோக்கத்திலேயே இருக்கிறது. நம்மை போல ஏதோ ஒரு குறுகிய நோக்கத்துல பிறந்தவர் அவர் அல்ல. அவருக்கு ஒரே நோக்கம் என்ன, ராமனுக்கு சேவை செய்வதற்காக அவதாரம். திரைத்தையை ரகுபதிய சேவை வாடுவன் என்று ஒன்று ஸ்ரீபாதராஜர் கன்னடத்திலே குறிப்பிடுறார். திரைதாயுகத்திலே ராமனுக்கு சேவை செய்வதற்காக அவதரித்தவர் ஹனுமான் அப்படின்னு. அவருடைய அவதாரம் மாத்திரம் அவருடைய பிறப்பினையும் மகிமைங்கிறார். அவருடைய பிறப்பும் மகிமை, அவருடைய பலம், அவருடைய பராக்கிரமம், அவருடைய ஞானம், அவருடைய புத்தி, அவருடைய வாக்குவன்மை, அவருடைய சுந்தர ரூபம், அவருடைய அழகு, அவருடைய காருண்யம், அவர் குருவாயிருந்து அனுகிரகம் செய்த விதம், அவர் செய்த புத்தி அறிவுரை எல்லாமே விசேஷமானது ராமாயணத்தை பார்த்தோம்னா. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயருடைய மகிமைகளை நாம் இப்ப கேட்கிறோம். ஏன் கேட்கணும் அப்படின்னா சொல்றார், அவர்களுக்கு எவ்வளவு குணம் இருக்கு, ஆச்சரியருக்கு எவ்வளவு குவாலிட்டிஸ் எவ்வளவு குவாலிட்டிஸ். அவங்க பார்த்தா எதை கொஞ்சம் எடை பண்றோம், குவான்டிட்டி வேற குவாலிட்டி வேற. வெயிட் அதிகமா இருக்கான் குவான்டிட்டி, ஆனா உள்ள குவாலிட்டி இருக்காது அவங்க. இவர் எப்பேற்பட்டவனா, பலமும் இருக்கு புத்தியும் இருக்கு. அவருக்கு எவ்வளவு குணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால்,
மத்வாச்சாரியருடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய சுமத்வீதி மகாகாவியம் சொல்றது, ஏ ஏ குணாராம ஜெகத் பிரசித்தாராம் எம் தேஷு தேஷு ஸ்ம நிதர்சயந்தி சாட்சாத் மகாபாகவத பிரவர்கம் ஸ்ரீமந்த மேனம் ஹனுமந்தம் ஆகு. இந்த ஜகத்திலே என்னென்ன நல்ல குணங்கள் அப்படின்னு இருக்கு தேடணும்னா அந்த குணங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் இடத்துல பாடுறாங்க. நல்ல அறிவு அது ஆஞ்சநேயரிடம் இருக்கு, நல்ல அழகு அது ஆஞ்சநேயரிடம் இருக்கு, நல்ல பரோபகாரம் ஆஞ்சநேயரிடம் இருக்கு, பணிவு ஆஞ்சநேயரிடத்துல இருக்கு, வீரம் ஆஞ்சநேயரிடம் இருக்கு, தைரியம் ஆஞ்சநேயரிடம் இருக்கு, ஞானம் ஆஞ்சநேயரிடத்துல இருக்கு, எல்லாம் இருந்தாலும் வினயம் ஆஞ்சநேயரிடத்துல இருக்கு. அதை ஆஞ்சநேயத்திலிருந்து பார்க்கணும். எல்லாம் இருப்பவர் சகலகலா வல்லவர் ஆஞ்சநேயர் அனுமான். அதனாலே அந்த ஆஞ்சநேயருடைய சரித்திரத்தை அவருடைய மகிமைகளை கேட்பதனால் என்ன ஆகும்னா உற்சாவசா ஏன சமஸ்த சேத்தா கிம் தத்ர சித்திரம் சரிதம் நிவேத்தியம் கிந்தூதம ஸ்லோக சிகாமணியினாம் மனோ விசுத்தியை சரிதானுவாதா சொல்றார். நமக்கு காலையில பல் விளக்கிறது என்று சொன்னேன், எதுக்கு பல் சுத்தமாகணும், அப்புறம் குடிக்கிறோம் சோப்பு போட்டு குடிக்கிறோம், எதுக்கு உடம்புக்கு அழுக்குகளை போகணும், ஆனால் மனசு சுத்தமான அதுக்கு ஒரு நல்ல சோப்பு இருக்கா சார், எந்த கம்பெனி கண்டுபிடிக்கல, நாமாவோ லைஃப் பாயோ எந்த கம்பெனி உள்ள இருக்கிற அழுக்கை சரிபதற்கக்கூடிய சோப்புகள் இல்லை, புற தூய்மை அது சோப்புனால வரும், அகத்தூய்மை வராது, வாய்மையா வரும்னு திருவள்ளுவர் சொல்றார். ஆனால் இங்கே அகத்தூய்மை யாரால் வரும்னு சொன்னார் சாஸ்திரக்காரர், ஆஞ்சநேயருடைய மகிமைகளை கேட்பதனாலே மனோ விசுத்தியை சரிதாடுவார். உள்ள இருக்கக்கூடிய அழுக்கை சுத்தப்படக்கூடிய சோப்புனா பெஸ்ட் சோப் ஆஞ்சநேயருடைய சரித்திரம் அதை கேடுகிறோம். அதனால ஆஞ்சநேயருடைய சரித்திரத்தை கேட்பதனாலே மனசு சுத்தமாகுவான். ஏன்னா இந்த மனது அப்படிங்கிறது என்னெல்லாம் நெஞ்சகமே கோவில் நினைவிய சுகந்தம் தான் ஒரு கவி, நெஞ்சகமே கோவில் நினைவிய சுகந்தம். இந்த நெஞ்சகம் சொல்லக்கூடிய அந்த கோவில் இப்ப எப்படி இருக்குன்னா அழுக்க, இப்ப காலையில எத்திரிக்கிறோம் எந்த சொல்லி பார்த்தா இங்க ஒரு குப்பை இருக்கு, அங்க கவுந்த பழைய ட்ரெஸ் இருக்கு, இங்க நேரத்துக்கு சமைச்ச சமய சாதம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டி கிடக்கு, பார்த்தா எப்படி இருக்கணும், அவளுக்கு ஒரு இடத்துல படுக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, பிடிக்காது, சுத்தமா வச்சுக்கணும். நல்லா உட்கார்ந்து நமக்கு ஒரு பகவானை தியானிக்கிறதுக்கோ ஒரு உதவி பண்றதுக்கோ ஏன் சாப்பிட கூட பிடிக்காது, அப்பதான் சுத்தமா இருந்தாலும் பிடிக்கும். நம்ம அப்படி வீட்டுக்குள்ள ஒரு அறையே அப்படி இருந்தால் நம்முடைய மனசு அழுக்கா இருந்தால் பகவான் வந்து உட்கார்வானா, நாமே உட்கார்ந்து இல்லை, எப்பேற்பட்ட பரமாத்மானா வைகுண்டத்திலே பிரம்ம ருத்ராதி தேவதைகள் அவளை கொண்டாடிட்டு இருக்கா, பூஜை செய்துட்டு இருக்கான்னா அப்பேற்பட்ட பரமாத்மா எந்த ஒரு கங்கையை நாம் தலத்தை தலையில புரோட்சணை செய்தாலே பாவம் போகும்னா அந்த கங்கை எது நான் பகவானுடைய பாதமாருடைய தடம் அப்படின்னா அந்த பகவான் வந்து நம்ம நெஞ்சில உட்காரணும் அகமத்துல உட்காரணும் அப்படின்னா சுத்தமா இருக்க வேண்டாமோ அழுக்கா இருந்த பண்றது, காமம் குரோதம் லோபம் மகம் மோகம் மதம் ஆச்சரியம் அழுக்கார் கெட்ட விஷயங்களால அழுக்கார், அந்த அழுக்கு போகணும்னா உள்ளே பகவான் வரணும்னா சுத்தமாகவில்லை. அந்த சுத்தத்துக்கு என்ன வழினா ஆஞ்சநேயருடைய சரித்திரத்தை கேளுங்கள், உங்களுடைய அகம் சுத்தமாகும், பகவான் உள்ள வந்து உட்காருவாங்க. அதனாலே மனோ விசுத்தியை சரித்தாடுவார். அதனாலே சகலகலா வல்லவனான ஹனுமானை நாம் சரித்திரத்தை கேட்டோம்னா சகலமும் அருள்வானார். அதுல முதல்ல என்னவே அருள்னார், மனோகம் சுத்தமாகணும், மனசை சுத்தமாக்கும் காரியத்தை செய்பவன் ஹனுமான். அவனுடைய சரித்திரம் அவனுடைய பிறப்பே ஒரு பெரிய ஆச்சரியகரமானது. அந்த பிறப்பே அபரிமிதமான மகிமையினுடைய எதிர்பார்க்கணும். ஏன்னா நம்மளை மாதிரி பிறந்தவன் இல்லை, ஆச்சரியை ஒரு கிரகத்தில் பிறக்கணும்னா தபசு செய்யணும். அவருடைய தாய் தந்தையர் யாரெல்லாம் கேசரி அஞ்சனாதேவி தம்பதிகள் நல்ல குழந்தை வேணும்னு தபசு செய்தோம், முக்கிய பிராணரை வாயு பகவானை கொண்டு தபசு செய்தாராம் அஞ்சனாதேவி. இன்னைக்கு அஞ்சனாதேவி தபசு செய்த இடத்திற்கு அஞ்சனாதிரின்னு பெயர், அதுவே திருப்பதி கேத்திரம், திருப்பதி கேத்திரத்திற்கு அந்த மலைக்கு திரைதாய வந்தது, அதுக்கு அஞ்சனாதிரின்னு பெயர், ஏன் அஞ்சனாதிரின்னு பெயர் வந்தது என்றால் ஆஞ்சநேயர் பிறந்த கஷேத்திரம் அந்த இடம், ஏனால் ஆஞ்சநேயர் பிறப்பதற்கு காரணமான அஞ்சனாதேவி தபசு மேற்கொண்ட இடங்கிறதுனாலே அந்த இடத்துக்கு அப்பேற்பட்ட பெயர் வந்திருக்கின்றார். அஞ்சனாதேவி தபசு மேற்கொண்ட இடம், 12 வருஷ காலம் தபசு செய்கிறான் அஞ்சனாதேவி, சில ஆகாரம் இல்லை, எந்த ஒரு ஆகாரம் எடுத்துக்காமல் செய்த தபசு, வாயு பகவானே தரிசனம் கொடுக்கிறார், பழத்தை கொடுத்தார் பிரசாதமாக, அந்த பழத்தை எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க, அவர் கொடுத்த பழத்தை கொடுத்துட்டே இருக்கார், ஒரு நாள் விடாமல் கொடுக்கிறார், ஒரு நாள் தன்னுடைய சன்னிதானத்தை வீழ்ச்சி கொடுக்கிறார், அதை சீகாரம் செய்கிறாள், கர்ப்பவதி ஆகிறாள். அப்போ அஞ்சனாதேவி கேசரி தம்பதிகளுக்கு பிறந்தவர் ஆச்சரியர், ஆஞ்சநேயர் பிறக்கணும்னா அப்போ ஏற்பட்ட தபசு செய்த புண்ணியம், இப்போ நம்ம ஏதோ தபசு செய்தால் நம்ம மாத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்துருவார்கள், அந்த தகுதி உங்களுக்கு இல்லை. ஆஞ்சநேயரை மாத்திரம் பிறக்க வேண்டாம், ஆஞ்சநேயரை
பக்தி செய்யக்கூடிய குழந்தைகள் ஆதரவு பெறலாம் இல்லையோ, ஆஞ்சநேயரை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய குழந்தைகள் பெறலாம் இல்லையோ, அந்த ஆஞ்சநேயருடைய எஜமான ராமரை ராம ஜபத்தை சொல்லக்கூடிய குழந்தைகள் பெறப்படுங்கள். தபசு செய்யணுமா? கலியுகத்திலையும் நல்ல குழந்தைகள் வேணுங்கள் தபசு செய்யணுங்கிறார். என்ன தபசு? கலியுகத்துல பெரிய தபசு முடியாது, பகவானுடைய நாமமே தபசு. கலியுகத்தில் ஹரி நாம நினைதலே குல கோட்டி உத்தரிசுவனு புரந்தரதாசன் சொல்றார். இந்த கலியுகத்தில் ஹரியனுடைய நாமத்தை நினைத்தால் போதும், குல கோட்டியை உத்தாரம் செய்வான். எப்பேற்பட்ட ராமன்னா ராம நாமம்னா, ராம நாமம் எப்பேற்பட்டது, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. கம்பர் சொல்றார், எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, இம்மையும் பாவமும் சிதைந்து தெரியுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இவ்விரண்டு எழுத்தினால், அந்த ரெண்டு எழுத்தினாலேயே எல்லா இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்திப்போம். இஷ்ட பிராப்தினால் உங்க வேண்டுவது நன்மைகள் கிடைக்கணும், தீமைகள் போகணும், ரெண்டும் செய்யக்கூடியது ராமனுடைய நாமம் தான். அந்த நாமத்தை எப்போதும் விடாது உச்சரிப்பவர் ஆஞ்சநேயர். அதனாலே சகலமும் அருள்பவராக அவருக்காகக்கூடிய சக்தி எப்படி கிடைத்தார், சகலமும் அருளும் ராமனை பிடிச்சிட்டவர், அந்த நாமத்தை பிடிச்சிட்டவர், அந்த நாமத்தை சொல்பவர்களுக்கும் அருள்பவர், சகலமும் அருள்பவர் அழுவான். அதனால அவருடைய பிறப்பும் அப்பேற்பட்டது மகிமை. இந்த பாலிய லீலைகள் பார்க்கணும், ஆஞ்சநேயருடைய பாலிய லீலைகள் ஒவ்வொரு உதாரணங்களை பார்க்கலாம். பாலிய பருவத்திரம் சிறு வயதிலேயே அவருடைய பராக்கிரமத்தை நாம் பார்க்கலாம். சிறு வயதில் எப்பேற்பட்ட பராக்கிரம்னா, குழந்தை அனுமான் பறந்துருக்கான், பறந்து கொஞ்ச நேரமா வளர்ந்துட்டு இருக்கான். நம்மாத்து குழந்தைகள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி விழுப்புரத்துல ஆஞ்சநேயர் உற்சவம் நடந்துட்டு இருக்கு, தீபோற்சவம் நடந்துருக்கு, குழந்தை அழைச்சிட்டா இங்க பலூன் இருப்பாமா, பலூன் வேணும்பா, பஞ்சு விட்டாங்க, பஞ்சு விட்டாங்க நிறுத்திட்டா, பேன் பண்ணிட்டா, அதாவது கேன்சல் வருது, அதுவும் கேட்க முடியாது. இப்ப ஏதோ வந்துட்டு இருக்கா, அது கேட்கறா, பலூன் கேட்கறா, குடம் கேட்கறா, ஏதோ விளையாட்டு சாமான் கேட்கறா. ஆஞ்சநேயர் எதை கேட்டானா, சூரியனை கேட்டான். அம்மா அந்த படம் பார்த்தா செட்ட செவையிலே மாம்பழம் சீசன் இருப்ப, சம்மர்ல நிறைய வெயில் காலம் பார்த்தா மாம்பழம் மாதிரியே இருக்கேமா, எனக்கு இந்த மாம்பழம் மாம்பழம் வேண்டாம், அந்த மாம்பழம் வேணும். நல்ல தர்மத்தை ஆரம்பிப்பா, ஆசைப்படு அறம் செய்ய விரும்புகிறான், ஆசைப்படு, ஆசைப்பட்டாலே அதுக்கான புண்ணியம் கிடைச்சிடும், அது வீண் போகாது. ஆசைப்படுறோங்கிற காரியத்தை முதல்ல ஆரம்பிங்க. அதுபோல ஆச்சரியர் ஆசைப்பட்டார் எதுனா, சூரியனை பிடிக்கணும்னு ஆசை, சூரியனை பார்த்து தாவினார். அவருடைய தாவல் எப்பேற்பட்டது, சூரியனை பார்த்து தாவக்கூடிய தாவல் அவருடைய உயர உயர தாவலார், சூரியனை பிடிக்கணும்னு தாவியவர். அப்பேற்பட்ட பாலியலைகளை பார்க்கிறோம். அவ்வளவு உயிரை விட்டு தாவியவர் மாத்திரமல்ல, வைகுண்டத்திற்கும் தாவுவர் மாத்திரமல்ல, நம்மையும் மோட்சத்திற்கு அழைச்சிட்டு போவர் முக்கிய பிராணங்கிறார். அதனால உயர்ந்த உள்ளம், உயர்ந்த நோக்கம் அதை வச்சுட்டு இருக்கணும். பால்ய பருவத்திலேயே காட்டுறாரு, சூரியனிடத்துல பாடம் படிக்கணும்னு போனாராம். சூரியனிடத்துல பாடம் படிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் முன்னால் சூரியனே அவதரிக்கிறான் சுக்ரீவனாக. இதுல யார் பெரியவன் பார்த்தா ராமாயணத்தில், சூரியவன் சூரியனுடைய அவதாரமான சுக்ரீவன் வாலிக்கு பயந்து ஓடினவன், கடைசியில் அவனை பிடிச்சு இடிச்சுட்டு வந்து ராமாயணத்துல விட்டவர் யாருன்னா ஆஞ்சநேயர். அப்போ சூரியனிடத்துல இவர் போய் பாடம் படித்தாரா, சூரியனுக்கு இவர் பாடம் சொல்லி கொடுத்தாரா, சூரிய அவதாரமான சுக்ரீவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் ஆஞ்சநேயர். அப்போ சூரியனிடத்துல பாடம் படித்தாருன்னு கேட்கிறோம், அது எப்படி பாடம் படிச்சா அப்படின்னா, அதையும் சொல்றா இந்து முந்து ஆகி நடந்தாங்க ஸ்ரீபாதராஜர். சூரியன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆவார், வேகமாக நகரக்கூடியவர். சூரியனை முகம் கொடுத்து பார்த்து பாடம் படிச்சார். சூரியன் இப்படி வரும்போது பின்னாடி ரிவர்ஸ் கியரே அவ்வளவு ஃபாஸ்டா போறவர் யாருன்னா ஆச்சரியலாம். இந்த சூரியன் முன்னால் வரும்போது இவர் பின்னாலே போவார், சூரியன் பின்னாலே போகும்போது இவர் முன்னாலே போவாராம். அப்போக்கூடிய தகிக்கக்கூடிய நெருப்பிலும் ஞானத்தின் பால் ஈடுபாடு அவர் பாருங்க. நமக்கு என்னன்னா கொஞ்சம் ஸ்கூல்ல ரொம்ப ஃபீஸ் வழி பாருங்க, உங்களுக்கு நிறைய பசி இருக்கு, வயிறுடனே சாப்பாடு போட்டுடலாம், அடுத்த வேலைக்கு திருப்பி பசி வந்துடும். ஆனால் தலைநிறைய ஞானத்தை கொடுத்துட்டோம்னா அவன் கடத்தில தானே சுயமாக சம்பாதிக்கக்கூடிய புத்தி வரும்,
லௌகீகத்தில வாழ்க்கையில இது புத்திக்கான ஞானம் இந்த ஒரு ஜென்மம் இல்லை, ஒவ்வொரு ஜென்மத்திலும் தொடரக்கூடியது பகவான், ஒவ்வொரு ஜென்ம ஜென்மத்திலே தொடரக்கூடியது பகவானை பற்றியான ஞானம். அந்த ஞானத்தின் பால் காட்டிய ஈடுபாடு ஆஞ்சநேயருடைய ஞானம், சூரியனை பார்த்து சூரியனிடமிருந்து பாடம் கற்றார்தான். சூரியனிடமிருந்து கற்களே சூரியன் அந்தரியாமையான லட்சுமி நாராயணன், சூரிய நாராயணத்திலே பாடத்தை கற்றார் அப்படிங்கிற விஷயத்தை ஆஞ்சநேயத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் ஞானத்திற்கு ஈடு கொடுத்த ஒரு வேட்கை, அவர் காட்டிய அந்த ஆர்வம், அதையே அவர் சகல கலா வல்லவனாக உருவாக்கி எதிர்பார்க்கும். அதனால ஆஞ்சநேயரிடத்துல நாம் வேண்டுவது எதா இருக்கணுமா, ஞானத்தை கொடுத்து கேட்கணும். ஞானம் ஒன்று வந்துடுது, நாங்க வந்து எல்லாம் வந்துடும். பாருங்க, படிக்கிற ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் வாங்கி ஸ்காலர்ஷிப் எடுத்து ஸ்காலர்ஷிப் தானா வந்துடும், அட்மிஷன் தானா கிடைக்கணும், வேலையே கிடைக்கணும். ஞானம் ஒன்று இருந்துடுது, நாங்க எல்லாமே எப்படி லௌகீகத்துல நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது தான் பரலோகத்திற்கும் அதுவே முக்கியமான மார்க்கம் அப்படின்னு காமிச்சவர் ஆச்சரியம். ரெண்டாவது ஆஞ்சநேயர் சொல்றோம் அரோகதாரம் அப்படின்னு. ஆஞ்சனுடைய மகிமையை பார்த்தா அவருடைய அவதார காலத்திலே பார்க்கிறோம். முக்கிய பிராணம் பெயர், முக்கிய பிராணம் எப்படின்னா உள்ளே இருந்து சுவாச உஸ்வாசத்தை நடத்துபவர். இந்த கொரோனா காலத்துல பூச்சி இழுத்து விடுறது எவ்வளவு கஷ்டம் அப்பதான் தெரிஞ்சது நமக்கு. இப்ப பூச்சி விட்டுட்டே இருக்கோம், இழுத்துட்டே இருக்கோம், உள்ள ஆக்சிஜன் போயிட்டே இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துட்டே இருக்கு, கஷ்டமே தெரியல. அனாயாசமாக ஈஸியா பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா உள்ள பூச்சி விட்டுட்டு இருக்கிறதுனால உசுர் ஓடிட்டு. ஆனால் எப்ப மூச்சு தடவை வருதோ அப்போ அப்போ இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம நாம பட்ட பாடு. உள்ள இருந்து சுவாச உஸ்வாசத்தை நடத்துபவர் ஒரு நாளைக்கு 21,600 முறை அம்ச சுவாச ஜபமாக செய்பவர் ஆஞ்சநேயர். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து பகவானை குறித்து ஜபம் செய்பவர். நமக்காக இந்த ஜீவாத்மா இருக்கானப்பா, இவன் சார்பாக நான் ஜபிக்கிறேன். இந்த தேகத்துல இருந்து பகவானே நீங்க இருந்து, ராமபிரானே நீங்க இருந்து இவனுக்கு நல்ல ஆயுளை கொடுக்கணும் நமக்காக வேண்டுகோள் ஆச்சரியரா. 6,200,000 சுதஸ்வாச ஜபகள ஊர்வித ஜீவரொழகே அப்ஜத கல்ப பரியந்த தாரஜிதி சாத்வதிக துக்க சம்சாரமிட்டருகே அதவா ஜனரிக பார துக்க கடீப குரு பவமான சலகேம்மா. உள்ளே இருந்து 21,600 முறை சுவாசத்தை செய்து செய்விப்பவர் ஆச்சரியர். முக்கிய பிராணன் அவருக்கு பெயர். அவருடைய அவதார காலத்துல பாக்குறோம், அவர் இல்லைன்னா வெளியே போயிடும், மூச்சு நின்றும். நமக்கு தேகத்திலே ஒவ்வொரு அபிமானி தேவதைகள் இருக்காங்க, ஒவ்வொரு தேவதைகள் இருந்து வேலை செய்யலாம். இது ஒரு ஆபீஸ் மாதிரியா, எப்படி ஆபீஸ்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு நம்ம பொறுப்பு கொடுக்குறோம், ஒவ்வொரு ஆபீசர் அங்க மேனேஜர் கொடுக்குறோமோ அது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா விஷுவல் டிபார்ட்மெண்ட், கண் பார்வை தெரியறவங்க சூரியன், அதுக்கு அபிமானி தேவதை. காது சவுண்ட் எஃபெக்ட் சார் வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, இல்ல எந்த பேச்சுவார்த்தையும் எந்த பிரயோஜனமும் எதுவுமே கேட்காதுங்க, பாடலும் பாடலும். அந்த சவுண்ட் எஃபெக்ட் கரெக்டா ஒரு மேனேஜ்மெண்ட் நடக்கும். அது தி தேவதைகள் காதுல இருந்து வேலை செய்யறாங்க. மூக்கில அஸ்வினி தேவதைகள் உள்ள இருந்து அந்த சுவாசத்தை நமக்கு நல்ல வாசனை உணரக்கூடிய சக்தியை கொடுக்கிறார். நாவிலே வருணன், வாயிலே அக்னி, கையிலே தட்ச பிரஜாபதி, காலிலே இந்திரனுடைய மகன் ஜெயந்தன், இப்படி எல்லா தேவதைகளில் இருந்து வேலை செய்யறாங்களாம். இது ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ ஒரு பெரிய பரீட்சை நடந்ததுதான். அந்த தேவதைகள் எல்லாம் சிறந்தவர்கள் யார், அப்ப என்ன பண்ணணும், ஒருத்தரோட ஆப்சன்ஸ் அவர்கள் இல்லாத போது அவரோட முக்கியத்துவம் தெரியும். இப்போ ஒவ்வொருத்தரும் வெளியே போங்க சுவாமினா, ஒவ்வொருத்தரும் வெளியே போங்கோ. கண்ணுக்கு அபிமானி தேவதை சூரியன் கடந்தார், அந்த டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆயிடுது, லீவ் ஆதரவு விட்டுட்டான். சூரியன் வெளியே போனா கண்ணுக்கு உண்டாயிடு. தி தேவதைகள்லாம் கடந்துறார், நான் போறப்போ வெளியே ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னா வெளியே போறான். அன்னைக்கு எந்த சவுண்ட் எஃபெக்ட் இல்ல, எல்லாம் மியூட் தான் இருக்கு, சவுண்ட் எஃபெக்டே இல்ல. தி தேவதைகள் போனா சிவனன் ஆகிட்டான். வாய்க்கு வாக்கிய அபிமானி தேவதை அக்னி அக்னி கிளம்பினார், பேச்சே வரல, ஊமை ஆகிட்டான். ஆனா உசுறுபட்டு ஆகிட்டு எல்லா தேவதைகளும் வெளியே போறா, உசுறுபட்டு ஆகிட்டு இருக்கு. அவரோட டிபார்ட்மெண்ட் செய்தியில். ஆனால் உள்ள எப்படின்னா இந்த டியூப்லைட் இருக்கும், ஃபேன் இருக்கும், டிவி இருக்கும், எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா அங்கங்கே சுவிட்ச் இருக்கும், அந்தளவுக்கு தனித்தனியா சுவிச் இருக்கா, மெயின் சுவிச் ஒன்று வச்சிருக்கும், கரண்ட் டிவி இருக்கும், பவர் சப்ளை கொடுக்கறது. முக்கிய பிராணர் உள்ள இருக்கிற ஆடிட்டு இருக்கு, முக்கிய பிராணர் கிளம்புல கடம் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, கடம்னு சொல்லிட்டான். திருப்பி சொன்னார், ஓ இப்ப என்ன பண்ணுங்க, போற ஆடலே உள்ள வாங்க. ஒவ்வொருத்தரும் உள்ள வந்தார், சூரியன் உள்ள வந்தார், வேலை செய்யல, மெயின் ஆஃப் ஆயிருக்கேன். இப்ப டியூப் லைட்டோ ஃபேன் எப்படி ஒர்க் பண்ணும், மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆகி பவர் ஆஃப். சூரியன் உள்ள வரான் வேலை செய்யல, சந்திரன் திக் தேவதைகளும் உள்ள வரா வேலை செய்யல, அக்னி பகவான் உள்ள வரான் வேலை செய்யல. எப்போ முக்கிய பிராண மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணாலும் எல்லா சுவிட்சும் பவர் சப்ளை இங்க போக ஆரம்பிச்சது. அப்படின்னா ஜீவர்களிலே உத்தமன் முக்கிய பிராணன் அவனே ஆஞ்சநேயர், ஜீவோத்தமன் ஆஞ்சநேயர். அப்போ அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் தன்னுடைய அவதார காலத்திலே காண்பிக்கிறான்,
லக்ஷ்மண பிராணதாதா தசக்ரீவஸ்ய தர்பா. லக்ஷ்மணனுக்கு இந்திரஜித் பெரிய நாதாஸ்திரம் பிரயோகம் செய்தார், எல்லாரையும் கட்டி போட்டார். இப்ப சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துட்டு வந்து எல்லா வானவர்களையும் இந்த சேஷ அவதாரமான லக்ஷ்மணனையும் அங்கே உயிர் பிழைக்க வைத்தவர் யாருன்னா வல்லவன், முக்கிய பிராணன் சகலகலா வல்லவன், உயிர் பிழைக்க கேட்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய வைத்தியராக இருந்திருக்க ராஜகிரன் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துட்டு வந்து பரதர் கேட்கிறோம். ராமச்சந்திரமூர்த்தி 14 வருஷம் முடித்து ஒரு நாள் ஆனாலும் மகளிர் பிரவேசம் செய்வேன், இது இருந்து முதல்ல சல்லுன்னு பலதெல்லாம் இருக்கு. ராமமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி நிதானமா கிளம்புறாரு, எல்லா ரிஷிகளுக்கும் மனவர்களுக்கும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்புறதுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. முதல்ல போய் பறந்து அங்கே பரதன் தீக்குளிக்க விடாம தடுத்தவர் யாருன்னா ஆஞ்சநேயர், முக்கிய பிராணர். இப்படி எத்தனையோ வகையில ஒவ்வொருவரையும் ரட்சித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேயரை கேட்கிறோம். சுக்ரீவன் வாலிக்கு பயந்து பயந்து ஓடுறான், எப்போ வாலின்னு பேசுனாலே அவனுக்கு பயமா இருந்தது, உயிர் போயிடுமோ உயிர் போயிடுமோ லட்சணம். அந்த சுக்ரீவனுக்கு பிராமணிடம் கொண்டு வந்து அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தவர் யாருன்னா ஆஞ்சநேயர். அதனால முக்கிய பிராண ஆஞ்சநேயர் நம் எல்லோருக்கும் வியாதிகளை பரிகாரமாகணும். அரோகதாம் அப்படின்னா ஆஞ்சநேயருடைய அருள் இருந்தால் எல்லா வியாதிகளும் பரவாயில்லை, பரிகாரமாகும். வைத்தியனாகவும் இருப்பவர் சகலகலா வல்லவரான ஹனுமான், நம்மளுக்கு சகலமும் வழங்குபவர், ஆரோக்கியத்தை கொடுப்பவன் ஹனுமான். இன்னொரு விஷயம், ஆஞ்சநேயரை நம்ம எப்படி எப்படியோ பார்த்துட்டு இருக்கோம், குருவாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். எல்லா காரியங்களும் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பான், திருப்பி சொல்லிக் கொடுப்பானா தெரியாது. என்ன படிச்சிருக்க பயிடுங்கன்னா பிரவச்சனத்துல சொன்னாங்க, உபன்யாசத்துல சொன்னாங்களே, திருப்பி சொல்லுங்க. ஏதோ சொன்னார், கேட்டார், கேட்கும் போது நல்லா இருந்தது. லட்சுமிபதி ராஜா ஆஞ்சநேயருக்கு பத்தி சொன்னார், அவர் என்ன சொன்னாரு சொல்ல தெரியுமா, டீச்சர் கிளாஸ்ல நடத்துறா என்ன நடத்துறா திருப்பி வந்து சொல்ல தெரியாது. ஸ்டூடெண்டா இருக்க தெரியும், டீச்சரா இருக்க எல்லாராலையும் முடியாது. பெஸ்ட் டீச்சர் தான் ஆஞ்சநேயர் இருக்கிறார், லோக குருவாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். எப்பேற்பட்ட குருன்னா ஜீவாத்மாவான சுக்ரீவன் பயந்து ஓடிட்டு இருக்காங்க, வாலின்னு சொன்னாலே பயம், தூக்கத்திலையும் கனவிலையும் நினைவிலையும் பயந்து ஓடியவன் யாருன்னா சுக்ரீவன். சுக்ரீவன் வாலியை கண்டு பயப்பட்டார். அப்பேற்பட்ட அந்த வாலியை ராமனான பரமாத்மாவின் இடத்திலே ஜீவாத்மாவான சுக்ரீவனை கொண்டு வந்து சேர்த்து நல்லா இழுத்து அவன் கையை ராமனோட கைகளை ஒப்படைத்து இவனுடைய பக்தன், இவனை காப்பாற்ற வேண்டிய இவனுடைய பொறுப்பு சுவாமின்னு ராமனிடத்தில் ஒப்படைத்தவர் யாருனால் பரமாத்மாவிடத்திலே ஜீவாத்மாவை ஒப்படைக்கக்கூடிய குரு அப்படின்னார் அவர் ஆஞ்சநேயர் அப்படின்னு. அதனாலே ஆஞ்சநேயரை நினைத்தால் நம்மளுக்கு பயம் பரிகாரமாயிடும். அவரே தாயாகி தந்தையாகி இருந்து குருவாக இருந்து அருள்பவர். மாதர்மே மாதரிஷ்வன் பிதர்தலகுரோ பிராதரிஷ்டாப்த பந்தோ சுவாமின் சர்வாந்தராத்மன் அஜரஜலயிதா ஜென்மமத்யாமயானாம். தாயாகி தந்தையாகி இருந்து அருள்பவர் யாருனால் ஆஞ்சநேயர். அவரால் குருவாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். நமக்கு பரமாத்மாவிடத்தில் சேர்ப்பவர் குருவாக இருந்து இந்த ஜீவாத்மாவை சொல்றோம். ஏன்னா குருவினுடைய ஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணம் எப்போ சொல்றது, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு அப்பா அம்மா போறார், ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போறார், அப்பா பெரிய டைரக்டர் போஸ்ட்ல இருக்கார், பார்த்தீங்கன்னா வரவங்க இடத்தெல்லாம் இவரை அழைப்பு செஞ்சு வைக்கணும்னு ஆசை அவர் என்னுடைய குழந்தை அப்படின்னு. ஆனால் அந்த நேரம் பார்த்து குழந்தை ஏதோ சாப்பிட்டுருக்கான், காயெல்லாம் சாக்லேட்டு உடம்பெல்லாம் அழுத்து மூத்திரம் போட்டான், எல்லாம் நாடுறது கூப்பிட என்ன இது கூட சுத்தப்பட முடியாதா, பேப்பர் போட்டு வரலையோ இதெல்லாம் வரும்போது பெரிய இடத்துல அப்படின்னு தன்னுடைய குழந்தைன்னு அறிமுகம் பண்ணி வைக்க அவனுக்கு சங்கோச்சம். ஏன்னா இவ்வளவு பெரியவங்க முன்னாடி என்னுடைய குழந்தைன்னு சொல்லிக்கிறதா, என்ன அடுத்த குழந்தையா இருக்கான்னு பார்த்துருவாங்க. அதனால அம்மா தன்னுடைய மனைவி இடத்துல சொல்றாள், அவள் நல்லா அவர் ட்ரெஸ்ஸை எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா பவுடர் போட்டு பழச்சிட்டு போட்டு வைத்து அலங்காரம் பண்ணி இதான் இப்போ நல்லா தயாராகிட்டான் குழந்தை அப்படின்னு அந்த மனைவியானவர் கொடுத்தப்பள் தாயானவர் தயார் செய்து கொடுத்த அப்புறம் தந்தை சொல்றான் என்னுடைய குழந்தைன்னு எல்லாட்டையும் காமிக்கிறான். அதுபோல தாய் ஸ்தானத்தில் இருப்பவர் குருவான். ஏன்னா இந்த ஜீவாத்மாவான நாம் எத்தனையோ ஜென்மங்கள்ல பாவங்கள் பாவங்கள் செய்து கெட்டதையே நினைத்து கெட்டதையே செய்து கெட்டதையே பார்த்து கெட்டதையே அனுபவித்து அழிக்கிறோம். இப்போ நம்ம பகவான் தந்தை போல நம்மளை நிறைய அழுத்துக்கான எடுக்க மாட்டான். அப்ப இந்த அழுத்து தொடங்கிறவையா குரு. அந்த குருவானவர் யார் அப்படின்னா முக்கிய பிராணர். அதனால அந்த முக்கிய பிராணர் சகலகலா வல்லவன், குருவாகவும் இருந்து அனுபவிக்கும் அனுபவம் நமக்கு அனுகிரகம் செய்பவர், சகலத்தையும் அருள்பவர். எதை முக்கியமாக அருள்கிறார்னா நமக்கு குருவாக இருந்த ஞானத்தை கொடுப்பவர். குருங்கிறது வாட்ச் கொடுத்தார், எனக்கு டேபிள் கொடுத்தார், செல்போன் கொடுத்தார் குரு இல்லை, ஞானத்தை கொடுத்தா குரு, ஞானத்தை கொடுப்பவர் குரு. அதனாலே ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி நாம் இந்த இடத்துல ஆஞ்சநேயரை சேர்க்கிறோம். அதனாலே பரந்தரதாசர் சொல்றார், இப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைப்பாரோ. இது யாரோ குருவே சமயாரோ
யாரோ குருவே பேர்பட்ட குரு கிடைப்பாரோன்னு புரந்தரதாச ஆஞ்சநேயர் ஆச்சாரிய பத்தரை கொண்டாடுறார். பேர்பட்ட குருவாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரிடத்துல நான் பார்த்தோம் புத்திகி பலம் யசஸ்ஸு தைரியம் நிர்பயத்துவம் இதையெல்லாம் அருள்பவர்னு பார்த்தோம். இத்தனை குணங்கள் அவரிடம் இருக்குன்னு பார்க்கிறோம். சகலகலா வல்லவரான ஆஞ்சநேயர் இடத்துல இது எல்லா குணங்களும் இருக்காங்க. எப்பேற்பட்ட குணங்கள் பார்க்கிறோம். ஆஞ்சநேயரை கடலை தாண்டறோம். நான்கு திக்குக்கும் நான்கு கூட்டம் போனது எல்லா கூட்டம் திரும்பி வந்திருந்து தெற்கு திக்கில போனவர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கா தெரிஞ்சு போச்சவர்கள். ஏன்னா தெற்கு திசையிலே லங்கையிலே 100 யோஜனை தூரம் தாண்டி சமுதிரத்தை தாண்டறப்புறம் வந்தார். லங்கையிலே அசோகவனத்திலே திருஷுபா வட்சத்தின் கீழே சீதாதேவி இருக்காள்ங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. 100 யோஜனை தூரத்தை யார் தாண்டுவார்? அது அடுத்த சேலஞ்சிங் கொஸ்டின் அங்க எல்லாருக்கும். இங்க சைரியத்துல யார் தெற்கு திசை நோக்கி போனவர்கள் யாருன்னா ஜாம்பவான் அங்கதன் எல்லாம் பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் இருக்காங்க. எல்லார்ட்டையும் கேட்கிறான் யார் தாண்டுவேன் யார் தாண்டுவேன். ஆஞ்சநேயர் அமைதியா இருக்கான். இதுல ஆஞ்சநேயர் தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே முந்திரி கொண்ட மாதிரி நம்மளுடைய சேர்த்த சொல்லக்கூடாதான். ஆஞ்சநேயர் பாக்குறான். ஏன்னா பாருங்க ஒவ்வொருத்தரும் சொன்னார் எனக்கு நான் 50 யோஜனை தூரம் தாண்டுவேன், நான் 70 யோஜனை தூரம் தாண்டுவேன். எவ்வளவு தாண்டினாலும் சமுதிரத்துக்குள்ள கூட விழுகிறவன் தான். ஏன்னா முழு சமுதிரத்தை தாண்டக்கூடிய சக்தி இல்லை. 100 யோஜனை தாண்டணும். ஜபவான் சொன்னார் முதலே தாண்டிட்டு இருந்தேன், 96 வரைக்கும் கூட தாண்டினேன், 100 தாண்டினேன், முதல்ல 96 தாண்டினேன், கால் அடிபட்டு எனக்கு இப்ப வயசாகிடுது தாண்ட முடியாத பாருங்க. அங்கதான் சொன்னார் நான் தாண்டிடுவேன் 100 யோஜனை. ஆனால் நம்ம சொல்றோம் ஆத்துல பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் போது 2 என்ன நாள வேலை பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேராசிட்டமால் கொடுத்து 2 தூங்கிட்டே இருக்க எழுப்பிடுறாங்க அப்படின்னு. அது மாதிரி அங்கதான் சொன்னா 100 யோஜனை தாண்டி போய் வங்கியில குறிச்சிடுவேன், அதுக்கப்புறம் எனக்கு எழுப்பவே முடியாது, அவ்வளோ டயர்டாக வேண்டாம். திரும்பி வரணும்னா இருக்கிறோம். தாண்டது மாத்திரம் அல்ல, திரும்பி போய் சீதையை பார்த்து இத்தனை ராட்சசர்கள் மத்தியில இருந்து திரும்பி வர வேண்டும். அப்ப யார் அப்ப ஆஞ்சநேயர்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்ப ஆஞ்சநேயர் முதலே சொல்லியிருக்கலாமே என்னால தாண்டுவியா தாண்டுவேன். ஆஞ்சநேயர்கிட்ட கேட்டா நீங்க தாண்டுவேடா, ராமனுடைய அனுகிரகத்தான் சாத்தியம். எங்கேயுமே பாருங்களோ தன்னுடைய பராக்கிரமத்தை சொல்லிட்டவரே இல்லை. ராமன் அனுகிரகத்தான், ராமனின் அருளால் தான் தன்னுடையது எனது அப்படின்னு சொல்லிட்டவரே இல்லாத அந்த கர்வம் சிறிதும் இல்லாதவர் ஆச்சரியம். இப்ப முதலே சொல்லியிருக்காங்க நான் தாண்டுவேன். ஆஞ்சநேயர் அவருக்கு காண்பிக்கிறார் லைஃப்ல ஒரு லெசன். எப்பவுமே முந்திரி கொண்ட மாதிரி சொல்லிக்காத பையனை ஆஞ்சநேயர் முதலே தாண்டுவேன் தாண்டிட்டார். நான் ஏதோ ஆஞ்சநேயர் தாண்ட கிளம்பிட்டார், அதனால பரவாயில்ல போகட்டும் விட்டுட்டேன், இல்லைன்னா நானும் தாண்டி இருப்பேன்னு சொல்லுவோம். சில பேர் சொன்னார் அப்பா நான் இதுக்கு முன்னாலே எத்தனையோ ரிஷிகள் எல்லாம் வான்லோகம் வான் வழியாக நடமாடிட்டு இருந்தா பறந்துட்டு இருந்தா. அப்போ பர்வதங்கள் மலைகள் நாங்கள்லாம் நடமாடிட்டு பறந்துட்டு இருந்தோம். இப்போ ரக்கிகள் இருந்து எங்களுக்கு அப்போ பல பேருக்கு இது தடங்களாக இருந்தது. இந்த இந்திரன் என்ன பண்ணான், வஜ்ராயத்தால் கத்தரிச்சுட்டான். இப்போ கத்தரிக்கும் போது நான் வாயு பகவானை சரணாகதி அடைந்தேன், எனக்கு சமுதிரத்தின் உள்ளே போய் வாசம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தால் வாயு புத்திரன் வாயு அவதாரமான நீங்க வந்திருக்கேன், நன்றி பரப்பது நன்றன்று அத்தல்லது அன்றே பரப்பது நன்று, நன்றி பரப்பக்கூடாது, நீங்க எவ்வளவு தூரம் தாண்டணும் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க, ரெஸ்ட் எடுக்கணும், இங்க ஓய்வு எடுங்க, இங்க பழம் இருக்கு, நல்ல ஜலம் இருக்கு, குடிக்கணும். அது நீங்க சொன்னார் ஓய்வு எடுக்க கூடாது. எப்போ ஓய்வு ராமனுடைய காரியத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன், ஓய்வு கூடாது. ஒன்று ஓய்வு யார் எடுக்கணும், யாருக்கு அதனாலே டயர்டோ சோர்வோ எடுப்பவர்களோ இருக்கணும். எனக்கு சோர்வுங்கிறது கிடையாது. ஆஞ்சநேயர் ராமனுடைய காரியத்திலே கொஞ்சம் பொய்வில்லாமல் அந்த சேவையை செய்தவர்கள் ஆஞ்சநேயர் மகா நம்முடைய மகாத்மா பரமாத்மா கேட்கிறோம். அதே போல பெரிய சமுதிரத்தை தாண்டும் முன்னாடி போயிட்டு இருக்கார். போகும்போது நாகமாதான்னு பெரிய ஒத்தி வராள், அவளுக்கு வரம் இருந்தது, யார் வந்தாலும் அவருடைய வாயிலே விளக்கடது. ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரா, வாயை திறந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் இன்னும் கொஞ்சம் பெரிய ரூபத்தை எடுத்தார், இன்னும் உட்கார்ந்து இருக்கார், இன்னும் பெரிய ரூபத்தை எடுத்தார். 100 யோஜனை தூரம் வாயை திறந்தாளா நாகமாதா. ஆஞ்சநேயரும் 100 யோஜனை தூரம் பெரிய உயரமா எடுத்துக்கிறார். பாருவா அவர் அப்படியே படைக்க வச்சிருந்தா இந்த பிரிட்ஜ் மாதிரி அப்படியே நடந்து போயிருக்கலாம். அப்பேற்பட்ட ராட்சசி நாகமாதா. ஆனால் அவள் தேவலோக கன்னிகையவள். அப்பேற்பட்டவள் என்ன பண்ணார், அந்த நேரம் பார்த்து ஆஞ்சநேயருடைய வேகம் எப்படி விவேகம் எப்படி தெரிஞ்சுக்கணும்.
பெருசா வளரலாம் அவ்வளவு வாயை தந்தார். இவரும் பெருசா வளர்ந்தா 100 யோஜனை தூரம் வாயை திறந்து உட்கார்ந்துருக்கார். இவரும் 100 யோஜனை தூரம் வளர்றார். அவை சாப்பிடணும்னு நினைச்சார். டக்குனு ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துக்கிறார், வாய்க்குள்ள போனார். கொஞ்சம் கூட யோசிக்கல, வாயை மூடி நினைச்சார். அந்த நேரத்தில் வெளியே வேகத்திலும் விவேகம் எப்படி சகலகலா வல்லவனான ஹனுமான் இடத்துல தெரிஞ்சுக்கணும். அந்த வேகமும் விவேகம் ஆஞ்சநேய இடத்துல நான் பார்க்க முடியக்கூடியது பார்க்கணும். ஆனால் அப்ப தேவதைகிட்டலாம் சொன்னாராம், ஏன் எப்படி பண்ணேன் அப்படின்னு. அவர்களுக்கு வரம் இருந்தது, பிரம்மாவின் வரம் இருந்தது, தேவதைகள் வரம் கொடுத்திருக்கார், ருத்ர பகவானோட வரம் இருந்தது. யார் வந்தாலும் அவன் வாயில விரட்டும்னு, அதனால வாயில விழுந்தா போதுமே உள்ள போகணுங்கிறது வெளியே வந்துட்டேன். அப்போ தேவதைகளுடைய வரத்தையும் தட்டி தீரல, அதே நேரத்தில் தன்னுடைய காரியத்திலும் தடங்கள் ஏற்படாம முன்னே போனவர் ஆஞ்சநேயர். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயருடைய பராக்கிரமும் அவருடைய தைரியத்தை பார்க்கிறோம். முன்னால லங்கை பிரவேசம் செய்யணும், லங்கைக்குள்ள நுழைகிறார். எப்ப நுழைஞ்சார்? ராத்திரி நேரத்தில் நுழைகிறார் ஆச்சரியர். தெரிஞ்சுக்கணும், ராத்திரியிலே ராட்சசர்களுக்கு பலம் அதிகம். ராட்சசர்களுக்கு எப்போ பலம் ராத்திரியிலே? இன்னைக்கு எல்லாம் நாமெல்லாம் ராட்சசர்களாக இருக்கோம், ஏன்னா ராத்திரி தான் நமக்கு எல்லாம் நைட் அவுட். ஐடியில் இருக்கிறவங்களுக்கு ராத்திரி தான் எப்பவுமே பகல் போல, நம்மளுக்கு பகல் எல்லாம் தூக்கிட்டு இருக்கோம், ராத்திரியெல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம். 1 மணி 2 மணி டிவி பார்க்க வேண்டியது, எல்லாம் வேலை செய்யறோம், ராத்திரியில் முடிச்சுட்டு இருக்கிறது. மொபைல் பார்க்கறவங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் ராத்திரி 1, 2, 3, 4 உட்காந்துருக்கோம். ராத்திரி ராட்சசர்களுக்கு பலம், பகலிலே மனுஷர்களுக்கான காலம், தேவதைகளுக்கான காலம். ஆனால் நாம் ராத்திரியில சஞ்சாரம் செய்து இருப்போம். ராத்திரியிலே பலம் நிறைந்த ராட்சசர்கள் நிறைந்த லங்கையிலே பிரவேசம் செய்கிறார் ஆச்சாரியர். இதிலேயே அவருடைய தைரியத்தை பார்க்கிறோம். நிர்பயத்வம், பயமில்லாத தன்மை, அதை அருள்பவர், சகலமும் அருள்பவர். பயமில்லாத தன்மையை, நிர்பயத்வம், தைரியம், தைரியத்தை கொடுப்பவர் ஆச்சாரியர். ஏன்னா அவருக்கு பயம் இல்லையா? ராத்திரியிலே நுழைஞ்சாரு. கிருஷ்ண பரமாத்மா, சர்வோத்தமன் பரமாத்மா, கம்சன் ராட்சசன், ராட்சசர் இருக்கக்கூடிய சிறையிலே ராத்திரியிலே பிறந்தான் சர்வோத்தமனான பரமாத்மாவான கிருஷ்ணன். ராத்திரியிலே ராட்சசர்கள் நிறைந்த அந்த லங்கையிலே பிரவேசம் செய்தான் ஜீவோத்தமனான ஆஞ்சநேயர். ரெண்டு பேருக்கும் பயங்கரம் கிடையாது, அவர்களை நினைப்பவர்களுக்கு பயம் இல்லைங்கிறார் புரந்தரதாசர். கனசிலி மனசிலி அருளக்கூடிய பெரிய சொத்து பயம் இல்லாத தன்மை. சில பேருக்கு பாருங்க, சில பேர் பெரிய ஒரு ஃபேமஸ் ஆக்டர் சொல்வார், அதுல பயம் இதெல்லாம் பயம், அதுல பயம் இதெல்லாம் பயம். நமக்கு காலையில இருந்து எதிர்த்தால் எல்லாம் பயம். அதாவது கொரோனா காலத்துல பார்த்தால் தொட்டதெல்லாம் பயம், பார்த்ததெல்லாம் பயம், பேசுறதெல்லாம் பயம், சாப்பிட்டதெல்லாம் பயம், பெரிய பயம் நமக்கு இருக்கு இந்த ஒரு கலியுகத்தில். அந்த ஒரு பயம் தாண்டி நம்மளுக்கு நிர்பயத்வம், தைரியம், அது கிடைக்கணும்னால் ஆஞ்சநேயருடைய அருள் வேண்டும். சகலமும் அருள்பவர் ஆஞ்சநேயர், நமக்கு தைரியத்தை அருள்பவர் ஆஞ்சநேயர். சகலகலா வல்லவர் இருப்பார். முன்னால ஆஞ்சநேயருடைய மனசு எப்பேற்பட்டது பாருங்கள். அவர் அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, பெரிய ரூபம் எடுத்தான், சிறிய ரூபம் எடுத்தான். உள்ளையில இலக்கையில நுழையணும், பெரிய 100 யோஜனை தூரம் இருக்கக்கூடிய பெரிய ரூபத்தை எடுத்து தாண்டலவன் பார்த்தோம். 100 யோஜனை தூரம் எடுத்தான் நாகமாதா வாய்க்குள்ள போகிறதுக்கான செய்த காரியம் பார்த்தோம். ஆனால் லக்கைக்குள்ள பிரவேசம் செய்யும் போது சொல்றார் மத்வாச்சாரியர் எப்படி நடந்துட்டார். நரலோக விடம் ராமஸ்யம் சத்ய சேஷ்டானுசாரேனே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய ஆஃபீஸில் ஐடி டிபார்ட்மெண்ட்டை சொல்லுவான், இனிஷியல் அசஸ்மெண்ட், நல்ல ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவான். தீர்க்கமாக விசாரித்தல், தீர்க்கமாக கண்காணித்தல், ஆலோசித்து தீர்மானித்து முடிவெடுத்தல், அது ஆச்சரியம் இருந்து தெரிஞ்சுக்கணும். ஆச்சரியர் எப்பேற்பட்ட சகலகலா வந்தவன்னா அவர்கிட்ட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் படிக்கணுமா ஆஞ்சநேயிட்ட பார்க்கணும். ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சைன் ஆகணுமா ஆஞ்சநேயிட்ட தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் ஆகணுமா ஆஞ்சநேயிட்ட தெரிஞ்சுக்கணும். பெரிய இன்ஜினியர் ஆகணும் ஆஞ்சநேயிட்ட தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு பெஸ்ட் அம்பாசிடர், தூதுவனாக இருக்கணுமா ஆஞ்சநேயிட்ட தெரிஞ்சுக்கணும். எல்லா கலைகளும் அவருக்கு வரும். உள்ள போகிறார், எப்படி அசஸ் பண்றாருனா, இப்பேற்பட்ட லங்கையிலே நாம் வந்த காரியம் என்ன, சீதை. சீதையை பார்க்கறது விட்டுட்டு ஆட்டம் பாட்டம் கூடாது,
அதனால என்ன பண்ணார், பெரிய ரூபத்தை எடுத்தனா தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்ணார், சின்ன பூனை மாதிரி ரூபம் எடுத்துட்டார். புத்வா விடால சொல்றார், சின்ன பூனை மாதிரி ரூபம் எடுத்துக்கிறார். பூனை பாருங்க, பக்கத்துல அடுப்படியில இருந்து ஜன்னலையில இருந்து மேடையில இருந்து பாலை தட்டி பிடிச்சு குடிக்க வரைக்கும் தெரியாது. அதனுடைய நடையது பூனை மாதிரி நடந்து வந்தார். வேகம் வேகமாக இருக்கும் போது சமுதிரத்திலே வேகம், விவேகம் எந்த இடத்துல அமைதியா வாசிக்கணும், எங்க அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கறது ஆஞ்சநேயத்துல. வேகம் எப்படி இருக்கணும், விவேகம் எப்படி இருக்கணும், அந்த டைமிங் அப்படிங்கறது ஆஞ்சநேயம் தெரிஞ்சுக்கணும். சகலகால வல்லவனான ஆஞ்சநேயர் எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆஞ்சநேயம் அப்படி போனவர் உள்ளே பாக்குறார், உள்ளே உள்ள போகும் போது இவ்வளவு நிதானமா போனவர் சீதையை பார்த்தவர் எப்படி நடந்துருந்தார்னா, அத்தனை ராட்சசர்களை அழைத்து துவசம் பண்றார். 80 கோடி ராட்சச சேனாதிபதிகள், 80,000 வீரர்கள், 7 மந்திரி புத்திரர்கள், ராவணனுடைய மகன் ராவணனுக்கு சமானமான அக்ஷகுமாரன் இத்தனையும் அழிக்கிறார். அசீதி கோட்டி யூதபம் புரசராஷ்டகாயுதம் அநேக ஏதி சங்குலம் கவீந்திர மாவரணோத்பலம். பேர்பட்ட பராக்கிரமம் பாருங்க, கையில் ஆயுதமே இன்னைக்கு நாளதான் கதை கொடுத்துருவாங்க. ராமாயணபுரம் கையில் ஆயுதங்கள் எழுதுங்க, எல்லாம் புஷ்டி ஒரே கையில அடி. எப்பேற்பட்ட பராக்கிரமம் புரந்தரதாசன் சொல்ற, ராமதூதனி கொண்டு வந்தேனி ஜானகியே முத்திரையிட்டு ஜகதியெல்லாம் சுடாமணியராவகித்து லோகக்கே முத்தனிசி மேரேவ வீர ஹனும பகு பராக்கிரம சுஜான அப்பேற்பட்ட பராக்கிரமத்தை வேகம் எப்படி இருக்கணும், விவேகம் எப்படி இருக்கணும், எந்த நேரத்திலும் இதனுடைய பராக்கிரமத்தை காட்டணும் அப்படின்னு காமிச்சவர் சகாகலா வல்லவரான ஹனுமான். அதே போல யுத்தம் நடக்கிறது, ராவணன் யுத்தத்துக்கு வர்றான். ராவனுடைய யுத்தத்துல லங்கைக்கு போனவர் ராமனை அழிக்கல. ஏன் அழிக்கல என்றார், ராமனுடைய கையால் இறக்க வேண்டியவர் இவர், நாம் அழிக்கக்கூடியது. ஏனால் ராமனுடைய புகழ்ச்சிக்கு பங்கம் வந்துடும். எப்பேற்பட்ட அந்த புத்தியை பாருங்க, புத்தி சாதுரியம் விவேகம் வேகம் இருக்கு, தன்னுடைய சக்தியும் இருக்கு. நமக்கு எப்படின்னா, நம்ம எப்பவுமே முந்திக்கிட்டு பெயர் எடுத்துருவோம். ஆனால் ஆச்சாரியனுடைய தன்மை, தன்னுடைய எஜமானான ராவணனுக்கு ராமனுக்கு எந்த விதத்திலும் கலகம் வந்துடக்கூடாது. அதனால சாமர்த்தியம் இருந்தாலும் ராவணனை அடிக்காமல் வந்தவர் இவர். யுத்தத்தில் அடிக்கிறாராம், ஏனா ஜௌ ராவணாலிற்றும் பிரதேசம் பக்தி. அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய பராக்கிரமத்தை பார்க்கிறோம். அவருடைய வாக்பன்மை, வாக்பட்டது போங்க சொன்னோம், எப்பேற்பட்ட வாக்பன்மை. முதல் முறையாக சுக்ரீவனுக்கு தூதுவனாக ராமனை பார்க்க போகிறார். கிஷ்கிந்தையிலே பார்க்கும் போது ஆச்சாரியர் பேசிய வார்த்தைகள், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுதல் சொல்லக்கூடிய விவரம். நேர்மறையான விஷயங்களை சொல்லணும். ஆச்சாரியருடைய பேச்சு எப்பேற்பட்டது என்றால், ராவணம் புகழ்ந்தவன் அப்படின்னா ஆச்சாரியர் தான். ஆச்சாரியர் சொல்றாரா, நான் ஆச்சாரியரை முதல் தடவையாக பார்க்கும் போது அவன் பேசிய வார்த்தைகள் எப்பேற்பட்டது கிடையாது, பேசிய வார்த்தைகள் ரிப்பீட்டேஷன் டூப்ளிகேஷன் கிடையாது, அர்த்தம் இல்லாமலே பேசுறது கிடையாது, டு த பாயிண்ட் பேசினான். அவனுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் தோஷங்கள் இருக்கு. பேர்பட்டவன் மந்திரியாக இருந்தால் எந்த ராஜாவுக்கும் வெற்றி நிச்சயம். ராவணனும் புகழ்ந்தவனால் ஆச்சாரியர் அவனுடைய வாக்பட்டத்துவம் வன்மை. நம்ம கேட்கிறோம், சீதையை பார்த்தார், திரும்பி வந்தார் ஆஞ்சநேயர், ராமரிடத்திலே நேராக வந்தார், சுடாமணியை சமர்ப்பணம் செய்தார் அவருடைய பாதாரத்திலே. சீதையை அப்படின்னு சொல்ல வேண்டாம், நாம் கேட்கிறோம் என்ன சொல்லணும், சீதையைன்னு சொன்னார், சீதையை பார்க்கலையோ, சீதை கிடைக்காமே போயிட்டாலோ, சீதையை தேடக்கூடியலையோ அப்படின்னு பல கொஸ்டின் முதலாம் மனசுல. எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி ஒரே வார்த்தையை சொன்னார், கண்டே சீதையை.
கண்டேன். முதல்ல நல்ல பாசிட்டிவ் வேர்ட் சொல்லுங்க, ஸ்டார்ட் வித் பாசிட்டிவ் திங்ஸ், நல்ல நேர்மறையான விஷயங்களை பேசுங்க. கண்டேன் சீதையை, அதனாலே கம்பர் சொல்றார் சொல்லின் செல்வன், சொல்லின் செல்வன், நகலகலா வல்லவன் ஆஞ்சநேயர், சொல்லின் செல்வன், நமக்கும் சொல் வன்மையை கொடுப்பவர் ஆஞ்சநேயர். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் ராவணத்தில் போகிறார். ராமனிடத்துல போனால் இத்தனை பேரையும் அழைச்சிட்டு வந்திருக்காரு இந்த வானரம். உள்ள வந்து யாரப்பா இத்தனை பேரை அழைச்சிய, இத்தனை சேனாதிபதிகள் வானவர்கள், என்னுடைய மகனான அக்ஷகுமாரன் இத்தனை அழித்தவர், நானா? நான் ஜீவோத்தவன், நான் வாயுகுமாரன், வாயுபுத்திரன், வாயுடைய அவதாரம். இந்த பிரம்மாண்டை தடுக்கக்கூடிய சக்தி தன்னுடைய பெருமையை சொல்லிக்கிறேன். என்ன சொன்னார்? தாசோகம் கோஷலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லிஷ்ட கர்மனா, நான் யார் அப்படின்னா ராமனுடைய தாசர்கள். ஒரு பெரிய குரங்கு கூட்டம் இருக்கு, அந்த குரங்கு கூட்டத்துல எதுக்குமே வேலைக்காக ஒரு குட்டி குரங்குன்னா நான், நான் ராமனுடைய தாசன் சொன்னார். பாருங்க, ஈசோகம் பகவான், நீ ஒருவனே ஈசன், நாளெல்லாம் நாங்களெல்லாம் உன்னுடைய சேவகர்கள் அப்பா, நாளெல்லாம் உன்னுடைய தாசர்கள், உன்னுடைய சேவை செய்ய வந்தவர்கள், உன்னுடைய சேவைக்காக அவதரிப்பவர்கள். இந்த ஜீவன் பரமாத்மா ஆக முடியாது, பரமாத்மாவுக்கு சேவை செய்யத்தான் புரியும். அதனால தன்னுடைய பெருமையை சொல்லிட்டவர் அல்ல, இத்தனை பராக்கிரமம் செய்தவர். இடத்திலே கர்வம் இல்லை, வினயம் இருந்தது. அந்த வினயம் ஒரு பெரிய கலை தான். சகலகலா வல்லவரான ஹனுமானிடத்தில் இருந்த பெரிய கிரமம் தான் வினயம். அந்த வினயத்தை நமக்கு கொடுப்பவர் ஆஞ்சநேயர். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரிடத்துல நாம் இன்னொன்றை பார்க்கணும். இத்தனை ஆஞ்சநேயத்தில் அவருடைய ரூபம் எப்பேற்பட்டது, அவ்வளவு சுந்தரமான ரூபமா. பந்தரதாசன் சொல்றார், சுந்தர மூர்த்தி முக்கிய பிராணா பந்தனம்மா மணிகே. ராமாயணத்துல ஒவ்வொரு காண்டத்திற்கும் வால்மீகி ஒவ்வொரு பெயர் இருக்கார். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு. ஆனால் சீதையை ஆஞ்சநேயர் தேட போய் திரும்பி வந்த அந்த ஒரு காண்டம், அந்த ஒரு கட்டத்திற்கு பெயர் ஆஞ்சநேய காண்டம் வச்சிருக்கலாம், இல்ல லங்கா காண்டம் வச்சிருக்காரா, இல்ல சமுத்திர காண்டம் வச்சிருக்கிறார், சுந்தர காண்டம் வச்சார். ஏனா சொல்றார், சுந்தரே சுந்தரோ ராமகான், சுந்தரே சுந்தரோ சீதா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி வனம், சுந்தரே சுந்தரம் காவியம், சுந்தரே சுந்தரோ கபி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிங்க சுந்தரம். அந்த சுந்தரகாண்டத்துல எது அழகில்லைன்னா, சுந்தரம்னா அழகு, எது அழகில்லை? அந்த சுந்தரகாண்டத்துல ராமன் அழகு, அந்த சீதை அழகு, அந்த வனம் அழகு, அந்த கபிகள் குரங்கு கூட்டம் அழகு, அந்த காவியம் அழகு, எல்லாவற்றையும் அதில் இருக்கக்கூடிய நாயகனான ஆஞ்சநேயர் அழகு. அதனாலே அதற்கு சுந்தரகாண்டம்னே பெயர் வச்சார் வால்மீகி முனிகள்னு சொல்றோம். அப்பேற்பட்ட அழகுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய குணம் ஆஞ்சநேயரிடத்தில் இருக்கான். அதனாலே ஆஞ்சநேயரிடத்தில் இத்தனை விஷயங்கள் பார்க்கிறோம். அதனால் பட்டாபிஷேக காலத்துல ராமபிரான் எல்லா பரிசுகளையும் கொடுக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் எதை கேட்டாலும் கொடுக்கிறார். ஏன்னால் எல்லையும் எல்லாவற்றையும் அருள்பவன் அவர். ஆஞ்சநேயரிடத்துல எது இல்லை, அவரும் எல்லாம் இருக்கு. அஞ்சலே ஒன்று பெற்றார், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏறி, அஞ்சிலே ஒன்றை கண்டு அஞ்சை ஒன்றை பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தார் அவன் நன்மை அழைத்து காப்பான். எல்லாம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் வாயு, அன் வாயுகுமாரன். அஞ்சிலே ஒன்றை தாவி சமுத்திரம் நீரை தாண்டினார், அஞ்சிலே ஒன்றை பெற்ற அணங்கு பூமி தாய் பூமியை கண்டார், அஞ்சிலே ஒன்றை வைத்தார் நெருப்பை வைத்தார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் நமக்கு எல்லா விதமான அருள் புரிபவர், அவருக்கும் எதுவும் தேவையில்லை. ஆனா ராமபிரான் இப்பேற்பட்டவன், எல்லாத்தையும் கொடுப்பவர். நன்மையும் செல்வம் நாளும் வேண்டுமே கேட்டோம், ரெண்டே எழுத்து ராமர் நாமத்தை சொன்னாலே எல்லாத்தையும் கொடுப்பவர். ராமபிரான் இப்பேற்பட்டவர், எதை பிரம்மாவாகக்கூடிய பட்டத்தை தரேன் வேண்டாம். என்ன வேணும் கேட்டார்,
இடத்தில் நிஜமான பக்தியை கொடுன்னு கேட்கும். நிஜ பக்தி என பேடி வரவப்படதா எப்படி ராமும் பிராணிய தகுதாது பவிஷ்ய யோக்கியம் அத்தியந்த பக்தி மரிதசிய விலட்சிக்கிறது உட்கார்ந்து அமர்ந்து கண்களிலே ஆனந்த கண்ணீர் வடிய உடல் நனைந்து ராமநாமத்தை கேட்கிறாராம். ராமாயணத்தை ஆஞ்சநேயரை ராமனுடைய மகிமையை சொல்றோம்னா இங்க விழுப்புரத்திலே அவ்வளவு சன்னிதானத்தினுடைய ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய சன்னிதானம். ஆனால் இந்த ஒரு காலத்தில் இந்த ஒரு உபன்யாசம் நடந்திருக்கக்கூடிய வேளையிலே கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் உங்கள் உள்ளும் அந்த ஆஞ்சநேயரே இருக்கிறார், கண்டிப்பாக இருக்கிறார், இருந்தார், இதுவரைக்கும் இருந்து அனுகிரகம் செய்கிறார் அப்படிங்கிறது சத்தியம். அது சத்தியம். அதனாலேதான் எத்தனையோ பேர் எவ்வளவோ பொழுது கிடைக்கிறார் அதெல்லாம் வெட்டி இன்னைக்கு இங்க உட்காரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையோ, அது நம்ம பெரியவர்கள் செய்த புண்ணியம், எத்தனையோ ஜென்மங்களில் செய்த புண்ணியம். அந்த ஆஞ்சநேயருடைய அருளாலே இன்னைக்கு ராமனுடைய மகிமை ஆஞ்சநேய மகிமையை கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அதனால அப்பேற்பட்ட சகலகலா வல்லவன், எல்லா கலைகளும் அவனுக்கு வரும், எல்லா குணங்களும் நிரம்பியவன், எல்லா ஞானமும் எல்லாம் உண்டு. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் நமக்கு சகலத்தையும் அருள்வார். சுத்திர்பலம், விஷோ தைரியம், நிர்பயத்வம், அரோகதாவதாத்யம், மக்கட சொற்ச ஹனுமத் ஸ்மரணா பவேத் என்று சொல்லி அந்த ஆஞ்சநேயரை ஸ்மரணிக்கிறவர்களையும் நினைப்பவர்களை தியானிப்பவர்களை அவனை போற்றி புகழ்பவர்களை அவனுக்கு பூஜை செய்பவர்களை சேவை செய்பவர்களுக்கு எல்லா விதமான சகலமும் அருள்வான் சகலகலா உள்ளவன் ஹனுமான் சொல்லி என்னுடைய இந்த சிறிய ஒரு சொற்பொழிவை அந்த ஆஞ்சநேயரின் சீதாபதி ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செய்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணார்பணத்திற்கு எல்லா பக்த ஜனங்களுக்கும் கூட அந்த ஆஞ்சநேயரும் அவன் அந்தரியாமையான ஸ்ரீமான் ராமச்சந்திர மூர்த்தியும் தேசமாக ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுத்து நம் குழந்தைகள் எல்லாம் விவாகமாகி நம்முடைய சனாதன தர்மத்தை விட்டு போகக்கூடாது, நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு போகக்கூடாது. இந்த குழந்தைகள் எல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தை முன்னாலே கொண்டு போகக்கூடிய பக்தியுடைய குழந்தைகளாக வளரட்டும். நல்ல ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுத்து பெரிய சம்பத்து தான் அது, பெரிய சம்பத்து செல்வம், பெரிய செல்வம் ஆரோக்கியங்கிற செல்வம், பெரிய செல்வம் ஆயுஷ்யம் நல்ல ஆயுள்ங்கிற செல்வம், பெரிய செல்வம் ஞானங்கிற செல்வம், பெரிய செல்வம் பக்திங்கிற செல்வம், அதை கொடுத்து நமக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி வெட்டி கிருஷ்ணார்பண வஸ்து அர்ப்பணம் செய்கிறோம். எல்லோருக்கும் அந்த ஆஞ்சநேயன் சகலமும் அருள்வான், சகலகலா வல்லவன் ஹனுமான் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். ஹனுமன் ஸ்ரீராமதேவ் ஹனுமன் தலைப்பில் பிரசங்கம் செய்த ஸ்ரீ லட்சுமிபதி ராஜா அவர் சொற்பொழிவை பாராட்டி திருப்பணம் ஆஞ்சநேய திருக்கோயிலின் சார்பாக பரம்பரை அரங்காவலர் சார்பாக பொன்னாடை போக்கப்படுகிறது.